ஹாய் யூஸ் வெல்கம் டு பிஜிஸ் கொனிக்கல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மஷ்ரூம் 65, அதாவது காலான் 65 பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம ஹோம் ஸ்டைலில் பார்க்க போகிறோம், எப்படி செய்கிறதுங்கிறது பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணிக்கணும், மஷ்ரூமை வந்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான மஷ்ரூம்ஸை வந்து எடுத்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கு உண்டான மசாலாவை ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மசாலா ரெடி பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துங்க. இதில் வந்து தேவையான அளவு இஞ்சி, அப்புறம் ஒரு 4 பல் பூண்டு. ஸோ பூண்டு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு ஜீரகம், தென் 1 ஸ்பூனு சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் போதும். இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி நைஸாக ஒரு மசாலா ரேஞ்சுக்கு அரைச்சிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா மசாலா வந்து நைஸாக அரைச்சிட்டேன். ஓகே, இப்போ வந்து இது மசாலா வந்து மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாலாம் ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், இல்லைன்னா சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். ஸோ ஃபஸ்ட்டு மசாலா போட்டாச்சு, தென் தேவையான அளவு சில்லி பவுடர், மிளகாய்த்தூள், தென் 1 ஸ்பூனு மஞ்சள் தூள். இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன். ஸோ கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு 1/2 லெமன் போதும், 1/2 லெமன் போதும். ஸோ 1/2 லெமன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து ஃபுட் கலரிங் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கலரிங் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிங்கன்னா அது ஒரு கலரிங் கொடுக்கும். நான் வந்து கலரிங் எதுவும் ஆட் பண்ணலை. ஸோ கலரிங் ஆட் பண்ணாமல் டைரெக்டாகவே வந்து இது பண்ண போகலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா ஜெல் ஆகும். ஸோ மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இது வந்து 1/2 hour மேரினேட் பண்ணணும். ஸோ 1/2 hour தனியாக வச்சுருங்க, அதுக்கப்புறமா நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஓகே வேஸ், நம்ம மஷ்ரூம் வந்து 1/2 hour ஊறிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா இந்த மஷ்ரூம் தண்ணி வாட்டர் எல்லாமே வெளியில் வந்துருச்சு பார்த்திங்களா. ஸோ அதனால தான் நம்ம வந்து வாட்டர் இல்லாமல் மசாலா அரைச்சது பண்ணோம். ஓகே, இப்போ இதை வந்து பேன் வச்சுட்டு ஆயில் ஊற்றி இதை ட்ரை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ பேன் ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும் அப்படின்னா காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஃபுட் கலர் எதுவும் வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் எண்ணெயில் போட்டு பறிச்சு எடுத்துடலாம்.
ஸோ இப்போ வந்து நம்ம வயலில் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப டீப் ஃப்ரை ஆகணுங்கிறது கிடையாது, நார்மல் ஃப்ரை என்ன போதும். ஸோ ஆயிலில் போட்டு எடுத்து நார்மல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், மஷ்ரூம் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, மஷ்ரூம் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், எப்படின்னுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பை.